நம்ம டி நகர்ல ஏரியா அது வேற எதுவும் இல்லைங்க, அது ஒன்று போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, ஏரி கரை சாலை, லேக் வியூ ரோட், லேக் வியூ அபார்ட்மெண்ட்ஸ், லேக் வியூ கார்டன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. வாங்க அந்த ஏரி இருக்கான்றத போய் பார்ப்போம். நானும் சென்னை தான், இது வரைக்கும் அந்த மாதிரி ஏரியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இருக்கான்னு போய் பார்ப்போம், இருந்துச்சுன்னா நம்மளோட லக்கு தான், போய் பார்க்கலாம். ஓகே வாங்க. சொல்றாங்க சரி, ஓகே நமக்கு அது இல்லை ஃபோக்கஸ். நம்ம ஃபோக்கஸ் என்னன்னா லேக் வியூ ரோடு, லேக் வியூ ரோடுன்னு சொல்கிறாங்க ஏரி கரன்னுட்டு. இதுக்கு முன்னாடி எங்கள் லேக் இருந்துச்சா, இல்லை லேக் இருக்கா, இல்லை அந்த லேக் மேலே வீடு கட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் லேக் இருக்கிறதுக்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்கா இல்லையா? தெருப்பேரே வந்து லேக் ரோடு தான் அது. சில பேர் லேக் ரோடுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஏரிக்கரத்துன்னு சொல்லுவாங்க. ஏரிக்கரை சாலைன்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஏரிக்கர சாலைன்னு சொல்கிறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி யாராவது அந்த இடத்துல வந்து ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து அந்த இடத்துல வந்து புதுசாக ஒருத்தவங்க வீடு கட்டியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அவங்க பேர் தான் வைப்பாங்க. கரெக்டாக முதல்ல யார் குடி வராங்களோ அவங்களோட பேர் தான் வந்து அந்த தெருவுக்கு வந்து வைப்பாங்க. அதே மாதிரி நிறைய அந்த மாதிரி தான், ஒரு ரோடோட பேர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நான் கேட்குறேன். நீங்கள் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை அப்படின்றதுனால நீங்கள் இருக்கீங்கன்றதுனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா எங்களுக்குன்னு அதை பற்றின ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் லேக் ரோடு தான் சொல்லுவாங்க. ஆ கோயம்பக்கம் அதுல வந்து கொய்யா தோப்புன்றது வந்து கொய்யா மரம் ஃபுல்லா இருந்தது, அங்க குளம் இருந்தது, அதான் அது பேர் கொய்யா தோப்பு. கிடையாது, ஏரி கிடையாது, எனக்கு தெரியும். சொல்ல மாட்டாங்க நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் 50 வருஷம் முன்னாடி இருக்கு. அபார்ட்மெண்ட் அப்படின்னே ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். லேக் பார்க் இருக்கு, லேக் பார்க் அதான் இப்ப என்ன தெரிஞ்சு வந்தது. எனக்கு குளம் இருந்தது, ஏன்னா அது வந்து குட்டை, ஆனா அது வந்து கோயா தோப்பு மாறிச்சு, அது தெரியும். பேரே கோயா தோப்பு தான் வச்சிருக்காங்க. இப்ப இந்த போஸ்ட் கல்னு பாத்தீங்கன்னா 1-2 போஸ்ட் கல்லாம் இருக்குது. இப்ப நம்ம சொல்லலாம் போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறதுனால போஸ்ட் கல் வந்துச்சான்னு கேட்கலாம், அப்படி கிடையாது. போஸ்ட் கல் 1-2, 2-3. ஆனா இப்ப நான் கேட்டது உங்களுக்கே வந்து ஏமா ஏன் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி? ஆமா, இப்ப எனக்கே அது யோசனை வருது. ஆமா, ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இந்த கேள்வி கேக்குறீங்கன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி குளம் இருந்திருக்குமா எனக்கு டவுட். நான் இப்ப எனக்கு தெரிஞ்ச வீட்டு கேப்பேன். நான் ஏன் கேக்குறேன்னா, நீங்க இருக்கீங்க அப்படின்றதுனால சரி, நீங்க அந்த ஏரியை பாத்துருக்கீங்களா, அந்த லேக்க பாத்துருக்கீங்களா? ஏரிக்கரை வந்து இங்க குளம், அதாவது ஏரி குளம் இருக்குது, குளம் இருக்குது, அது கூட ஏரி குளம் வந்து அது வந்து அந்த சைடு தான் இருக்குது, அது சம்பந்தமே கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ இல்ல உங்க அவங்களோட அப்பா அம்மா கிட்டயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு இப்ப தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? யாராவது கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுதான் நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அண்ணாக்கும் அவ்வளவா அதை பத்தின ஒரு ஐடியாவே இதையே வந்திருக்குன்ட்டு ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவரும் போயிட்டு செக் பண்ணி பாப்பாருன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்கு. பண்ணுங்க, ஒண்ணும் இல்லக்கா.